நமஸ்காரம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம பார்க்க போற நாயன்மார் யாருன்னு பார்த்தா இயற்பகை நாயன்மார். இவர் பிறந்தது காவேரி ஆறும் கடலும் ஒண்ணா சேர்ற இடமான காவேரி பூம்பட்டினம் அப்படிங்கிற இடத்துலதான். இன்னைக்கு காவேரி பூம்பட்டினம் கிடையாது, காவேரி பூம்பட்டினத்துல முக்கால்வாசி கடலோடு கடல் ஆயிடுச்சு, மீதி இருக்கிற நகரத்தை தான் இப்போ பூம்புகார் அப்படின்னு சொல்றோம். இந்த காவேரி பூம்பட்டினத்துல தான் நம்ம இயற்பகை நாயனார் வணிகர் குடும்பத்துல, அதாவது ட்ரேடிங் பண்ற குடும்பத்துல பிறக்கிறாரு. ரொம்ப வசதியான குடும்பம் இவருடையது. இவருடைய உண்மையான பெயர் என்னன்னு யாருக்குமே தெரியாது, எல்லாரும் இவரை இயற்பகை அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. இயற்கைக்கு பகையாக இவர் இருந்ததுனால இவரை இயற்பகை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன இயற்கைக்கு பகையாக இருந்தார் அப்படின்னு பார்த்தா, யார் எதை கேட்டாலும் கொடுப்பாராம். யாராவது நம்ம கிட்ட ஏதாவது கேட்டா நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு மிஞ்சியதை தான் கொடுப்போம். அப்புறம் நமக்கு பிடிச்சதை யாராவது கேட்டா கொடுக்கும் போதே திருப்பி எப்ப கொடுப்பேன்னு கேட்டுட்டே தான் கொடுப்போம். அப்படியே நம்ம யாருக்காவது ஏதாவது கொடுத்தா இதனால ஏதாவது நமக்கு நன்மை இருக்கா இப்படி எல்லாம் யோசிச்சு தானே கொடுப்போம். இதுதான் இயற்கை, இதுதான் எல்லாரும் பண்ணுவாங்க. ஆனா இயற்பகை நாயனார் என்ன பண்ணுவார்னா, யார் எதை கேட்டாலும் அது புதுசோ பழசோ தனக்கு பிடிச்சதோ பிடிக்காததோ உலகத்துல ரொம்ப அபூர்வமானதோ எதுவா இருந்தாலும் கொடுப்பாராம். இப்படி இயற்கைக்கு மாறினவரா இருந்ததுனால எல்லாரும் இவரை இயற்பகை அப்படின்னு தான் கூப்பிட்டாங்க. சுந்தரர் பாடிய திருத்தொண்ட தொகை பாடல்ல இயற்பகை நாயனார் பத்தி சொல்லும் போது சுந்தரர் என்ன சொல்றாருன்னா, இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன் அப்படின்னு சொல்றார். நம்ம இயற்பகை நாயனார் வாயில இல்லை அப்படின்ற வார்த்தையே வந்தது கிடையாது. அதுவும் சிவனடியார்கள் யாராவது வந்து கேட்டா இல்லை அப்படின்னு சொல்லவே மாட்டாரா, அவங்க எது கேட்டாலும் கொடுப்பாராம். இப்படியே போயிட்டு இருக்கும் போது இயற்பகை நாயன்மாரோட புகழ் எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக ஒரு திருவிளையாடல் பண்ண நினைக்கிறார் சிவபெருமான். அதற்காக ஒரு சிவனடியார் வேஷத்துல சிவபெருமான் இயற்பகை வீட்டுக்கு வரார். வந்த சிவனடியாரை இயற்பகை வரவேற்று அவருக்கு உபசரிப்பு எல்லாம் செய்யறார். அப்போ சிவனடியார் உருவத்துல வந்திருக்கிற சிவபெருமான் சொல்றாரு, நீ சிவனடியார்கள் யார் என்ன கேட்டாலும் இல்ல அப்படின்னு சொல்லாம கொடுப்பியாம, அப்படிதான் ஊர்ல உன்னை பத்தி சொல்றாங்க. நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கலாம்னு வந்த, நீ கொடுப்பியான்னு தெரியல அப்படின்னு சொல்றாரு. உடனே நம்ம இயற்பகை சொல்றாரு, சாமி என்கிட்ட இருக்கிற எதை வேணாலும் கேளுங்க, கொடுக்கறேன் அப்படின்றாரு. உடனே சிவனடியார் சொல்றாரு, நல்லா யோசிச்சு சொல்லு இயற்பகை, நான் எதை கேட்டாலும் கொடுப்பியா அப்படிங்கிறார். உடனே இயற்பகை சொல்றாரு, ஐயா என்ன இல்ல அப்படின்னு மட்டும் சொல்ல வச்சிடாதீங்க, என்கிட்ட இருக்கிற மாதிரி கேளுங்க, நீங்க என்ன கேட்டாலும் கொடுப்பேன் அப்படின்னு இயற்பகை சொன்ன உடனே, எதை கேட்டாலுமா? ஆமா எதை கேட்டாலும் அப்படின்னு இயற்பகை சொன்ன உடனே, அப்படின்னா உன்னுடைய மனைவி என்னோட அனுப்பி வைக்க முடியுமான்னு கேட்டாரு சிவனடியார். நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு இப்படி யாராவது கேட்டா எவ்வளவு அதிர்ச்சியா இருக்கும், எவ்வளவு கோபம் வரும். ஆனா நம்ம இயற்பகை என்ன பண்றாருன்னா, சிவனடியார் கால சாஷ்டாங்கமா விழுந்துட்டு, நன்றி பெருமானே, எங்கிட்ட இருக்கிறதா கேட்டீங்களே, ரொம்ப சந்தோஷம், தோ இருங்க நான் உள்ளார போய் என்னுடைய மனைவியை கூப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போறார். உள்ளார போன இயற்பகை தன்னோட மனைவி கிட்ட சொல்றாரு. மனைவி ஒரு நிமிஷம் மனசு ரொம்ப கலங்கிடுறாங்க. மனைவிக்கு பலவித எண்ணங்கள் தோணுது. ஐயோ இது ரொம்ப தவறாயிற்றே, இயற்கைக்கு ரொம்ப தப்பா இருக்கே, உலகத்துல இருக்கிற எல்லாரும் ரொம்ப கேவலமா பேசுவாங்களே அப்படின்னு பல கேள்விகள் அவர் மனசுல வருது. ஆனா ஒரே ஒரு எண்ணம் மட்டும் ஃபைனலா அவர் மனசுல நிக்குது. அது என்ன விஷயம்னா, தன்னுடைய கணவன் எது சொன்னாலும் அதற்கு மறுப்பு சொல்லாம அதை செய்வதுதான் ஒரு மனைவிக்கு அழகு, அதுவே தர்மம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவர் மனசுல வந்ததும் தன்னுடைய கணவன் கிட்ட சொல்றாங்க, நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன், நான் சிவனடியார் கூட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவனடியார வந்து வணங்கி நிக்கிறாங்க. இப்போது சிவனடியாருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்பா நீ கோபப்பட்டு இல்லைன்னு சொல்லுவியோன்னு நினைச்சேன், ஆனா உன்னுடைய மனைவியை என்னோட அனுப்ப சம்மதிச்சிட்ட, அதனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா நீ இன்னொரு உதவியும் செஞ்சிடு அப்படின்னு சொல்ற.
ஏற்பகை கேக்குறார், ஐயா வேற என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்படின்றார். உடனே சிவனடியா சொல்றாரு, நீ உன்னுடைய மனைவிய அனுப்பி வச்சுட்ட, ஆனா இவளுடைய உறவினர்கள் அப்புறம் இந்த தெருவுல இருக்கிற எல்லாரும் என் கூட சண்டை போட வருவாங்க. அவங்க கூட சண்டை போடுற அளவுக்கு என் உடம்புல தெம்பு கிடையாது, அதனால இந்த ஊரை கடந்து போற வரைக்கும் நீ துணைக்கு வரியான்னு சொல்றார். எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க, தான் உயிருக்கு உயிரா நேசித்த தன்னுடைய மனைவிய, யார் கூடவும் ஷேர் பண்ணிக்க முடியாத தன்னுடைய மனைவிய இப்படி தாரை வாத்து கொடுத்தது மட்டும் இல்லாம துணையாக வந்து வழி அனுப்ப முடியுமான்னு ஒருத்த கேக்குறார். அப்படியாவது கோபம் வருமானு சிவனடியார் பார்த்த. ஆனா அப்ப கூட கோபப்படாம கையில வாளும் கேடையும் எடுத்துக்கிட்டு சிவனடியாரையும் தன்னுடைய மனைவியும் முன்னால போக சொல்லிட்டு பின்னாடி அவங்களுக்கு பாதுகாப்பா போக ஆரம்பிக்கிறார் நம்ம இயற்பகையார். இந்த செய்தியை கேட்டதும் அவங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும் ஓடி தடுக்க வராங்க. இயற்பகை கிட்ட சொல்றாங்க, இயற்பகை நீ பண்றது தகாத செயல், யாராவது தன்னுடைய மனைவிய தாரை வாத்து கொடுப்பாங்களா, உனக்கு பைத்தியம் பிடிச்சிச்சா அப்படின்னு கேக்குறாங்க. இயற்பகை உடனே சொல்றாரு, நான் தெளிவாதான் பண்றேன், இதுல உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி, இவர்கிட்ட பேசினா எதுவும் நடக்காதுன்னு நினைச்சிட்டு அடியாரையாவது அடிச்சு துரத்தலாம் அப்படின்ட்டு கோபத்தோட அடியார அடிக்க போறாங்க அந்த உறவினர்கள் எல்லாம். அபாயம் அபாயம், என்னை காப்பாத்துங்கள் அப்படின்னு கதறறாரு சிவனடியார். இயற்பகை என்ன பண்றாருன்னா, அந்த உறவினர்கள் எல்லாரையும் அடிச்சு தாக்குறாரு, எதிர்க்கிறவங்களை எல்லாரையும் கொன்று குவிக்கிறார். அங்கு ரத்த வெள்ளம் ஓடுது. எல்லாரையும் கொன்று குவித்த பிறகு ஒரு வழியா ஊரோட எல்லைக்கு வந்துடுறாங்க. அந்த இடம் பேரு தான் திருச்செங்காடு. சோ திருச்செங்காடு வந்த அந்த இடத்துக்கு வந்த உடனே சிவனடியார் சொல்றாரு, இனி எனக்கு பயம் கிடையாது, நீ போய்க்கோ அப்படின்னு சொன்ன உடனே சிவனடியார நமஸ்காரம் பண்ணிட்டு மனைவிய திரும்பி கூட பார்க்காம இயற்பகையார் நடக்க ஆரம்பிக்கிறார். இனிமேலும் இயற்பகைய சோதிக்கணுமான்னு சிவபெருமான் நினைக்கிறார். கொஞ்ச தூரம் இயற்பகையார் நடந்து போன உடனே, இயற்பகையாரே இங்கே பாரும் அப்படின்னு சிவனடியார் கூப்பிட, உறவினர்கள் யாரோ உயிர் பிழைத்து இவர்களை திருப்பி தடுக்கிறாங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இயற்பகையார் இவங்களை நோக்கி ஓங்கிய வாளோட திருப்பி ஓடி வரார். அங்க பார்த்தா இயற்பகையாருடைய மனைவி மட்டும் தனியா நிக்கிறாங்க, சிவனடியார் அங்க இல்ல. சிவனடியார் எங்க அப்படின்னு தேடுறாரு. அப்போ சிவபெருமான் உமாதேவியாரோடு இவங்களுக்கு காட்சி அளிக்கிறாங்க. இயற்பகையாருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுது, எனக்கு இப்படி ஒரு பாக்கியமா, யாருக்கு சாமி இப்படி ஒரு தரிசனம் கிடைக்கும், எத்தனை கோடி தவம் செஞ்சாலும் கிடைக்காத ஒண்ணு எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு இயற்பகையாரும் அவருடைய மனைவியும் கண்ணீர் மல்கி சிவபெருமானையும் உமாதேவியாரையும் கும்பிடுறாங்க. சிவபெருமான் சொல்றாரு, அப்பா இந்த உலகத்துல யாருமே கொடுக்க நினைக்காத ஒண்ண நீ எனக்கு கொடுத்த, உன்னை போல ஒரு அடியார நான் பார்த்ததே இல்லை. சிவனடியார் கேட்டார் அப்படிங்கிறதுக்காக உன்னுடைய மனைவியை கூட என்னோட அனுப்பி வச்ச, அந்த மனம் யாருக்கும் வராது, உன்னுடைய புகழ் எல்லாருக்கும் தெரியப்படுத்துவதற்காகத்தான் நான் சிவனடியார் உருவத்துல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இயற்பகையாருக்கும் அவருடைய மனைவிக்கும் அருள் செய்தார் சிவபெருமான். அப்புறம் அங்க இருந்த இறந்து போன அந்த உறவினர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாரும் உயிர் வந்து எழுந்துடுறாங்க, எல்லாருக்கும் அருள் புரிந்து சிவபெருமான் மறைகிறார். எல்லா பொருளும் கடவுள் கொடுத்தது தானே, அவர் எப்ப கேட்டாலும் கொடுத்துதானே ஆகணும், உயிர் கூட அவர் கொடுத்தது தானே, அதுவும் அவர் கேட்டா கொடுத்துதானே ஆகணும், அது மனைவிக்கும் பொருந்தும் பொருளுக்கும் பொருந்தும், இப்படி வாழறதுக்கு யாரால முடியும், யாராலையும் முடியாது, ஆனா யார் எதை கேட்டாலும் அதை கொடுத்து வாழ்ந்ததாலதான் இவரை சுந்தரர் இரண்டாவது நாயன்மாராக இயற்பகையாரை பற்றி பாடினார். இயற்பகை நாயனாருடைய கதை நமக்கு கொஞ்சம் அச்சமாக இருந்தாலும், அது இயற்கைக்கு முரணாக இருந்தாலும், கடவுள் மேல இப்படி எல்லாம் நம்பிக்கை உள்ளவர்கள் இருந்தாங்க அப்படின்னு நமக்கு புரியுது. வேறு ஒரு நாயன்மார்கள் வீடியோவோட நான் உங்களை திருப்பி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓ